அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு கோச்சார சனி பகவான் பிறந்தகால சந்திரன் மீது வரும்பொழுது என்ன விதமான நடக்கும் அல்லது தீய பாலன்கள் நடக்கும் இதுதான் இன்றைய பதிவின் கருப்பொருளாக இருக்கிறது கோச்சார சனி பகவான் எப்போதுமே தன்னுடைய கோச்சாரத்தில் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பிரம்மாண்டமான விளைவுகளையும் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறது தான் பொதுவான உண்மை இப்போது அப்படி ஒரு ஜாதத்தில் அவர் கோச்சாரத்தில் இப்போது மகரதெல்லாம் இருக்கார் அப்போது அவர் மகரத்தில் இருக்காரும் சரி எந்த ராசி இருந்தாலும் சரி அந்த ராசிக்குள்ளே பிறந்த காலத்தில் உங்கள் ஜாதத்தில் சந்திரன் இருந்தால் அந்த சந்திரன் மீது கோச்சார சனி வரும் பொழுது என்ன விதமான விளைவுகளை தருவார் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ரீதியாக இடமாற்றம் ஏற்படும் ஜாதகருக்கு தொழில் ரீதியாக இடமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் ஜாதகர் அல்லது ஜாதகக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து எப்போ எதிர்பார்த்து கேட்குறவங்களுக்கு பிறந்த கால சந்திரன் மீது கோச்சார சனி வரும் காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் ஏற்படும் ஜாதகர் அடிக்கடி பயணம் செய்யும் நிலையில் ஏற்படும் ஏன்னா சந்திரனா பயணம் சனின்னா ஜாதகர் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஜாதகருக்கு தேவையற்ற கெட்ட பயிர் வரும் ஏன்னா சந்தனன்னா கலங்கம் இல்லையா அதனால் கொஞ்சம் கெட்ட பயிறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற வீண் செலவுகள் மற்றும் விரயங்கள் ஏற்படும் வீண் செலவே விரயந்தான் விரயம்தான் வீண் செலவு அதாவது ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு குளிர்ச்சி தொடர்பான நோய்கள் வரும் அதாவது இருமல் வர்றது குழு நடுக்கம் வர்றது ஆஸ்துமா ட்ரபுள் வர்றது இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதாவது சந்திரன் வந்து ரொம்ப வீக்காக இருந்தாருன்னா அது கொஞ்சம் பெண்கள் மூலம் சற்று மோசமான தொந்தரவுகள் ஏற்படும் பெரியோர்களை இவரை பார்க்கறது போன்றவை ஏற்படும் ஜாதகருக்கு வயிற்றில் பிரச்சனை வரும் கண்டிப்பாக வந்து ஜாதகருக்கு வயிற்றில் பிரச்சனை வரும் அவருடைய தாயாருக்கு உடல் ட்ரபுள் வரும் ஆயிலுக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் கோச்சார சனியும் கோச்சார குருவும் இணைந்து ஜாதகருடைய பிறந்தகால சந்திரன் மீது தொடர்பு ஏற்பட்டால் அவருக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு எப்போ பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருடைய ஜாதகத்தில் அவளுது பிறந்த சந்திரன் மீது கோச்சார சனியும் கோச்சார குருவும் இணைந்து ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ணும் காலகட்டத்தில் அவருக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக சந்திரன் என்ற ராசியில் சனி செய்ய சஞ்சாரம் செய்யும்போது ஏழரைச்சனி அப்படி ஏழரட்சனையில் ஜென்மச்சனி நடைபெறும் சந்திரனுக்கு இயற்கை சுபர்களான குரு சுக்ரன் புதன் தொடர்பு இருந்தால் அதாவது ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பன்னெண்டு மேலே நம்ம சொன்ன அதாவது இதுவரைக்கும் சொன்ன பலன்களில் சற்று பாதிப்பு பலன்கள் மாறும் வருமானமும் வரும் தொழில் ரீதியான பயனுள்ள பயணங்கள் ஏற்படும் அந்த பயனுள்ள பயணங்கள் மூலம் காசு சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகிறது ஆக சந்திரன் என்ற ராசிக்கு ஜென்மச்சனி இல்லையா அப்போ ஜென்மச்சனிக்கும் பொழுது இயற்கை சுபர்களான குரு சுக்கரன் புதன் தொடர்பு இருந்தால் அந்த அலைச்சல் எப்படி அலைச்சலாக இருக்கணும்னா பணங்காசு தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும் இவருக்கு பெனிஃபிட் தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும் ஆக கோச்சார சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த ராசி கட்டத்துக்குள்ளே என்ன கிரகம் இருக்குமோ அதை பொறுத்து ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஆக கோச்சார சனி பிறந்த சந்திரன் மீது வரும் பொழுது நாம் மேற்சொன்ன பலன்கள் கட்டாயம் நடந்த ஏதேனும் தீரும் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் சூப்பராக ஏற்படும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஆக கோச்சார சனி பிறந்தகால சந்திரன் மீது வரும்பொழுது அவர் அடிக்கடி பழைய சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடிய நிலைமை ஏற்படும் பழைய வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் இதுதான் கோச்சார சனி பிறந்த சந்திரன் மீது வரும்பொழுது நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்